மது பிரியனின் மனைவி மொடா குடிகாரன்னு அப்பாவ அப்பத்த சொல்லுதே அப்படின்னா என்னங்கப்பாரு மகன் வழி பேரன் மகின் கேட்ட கேள்வியால் பதில் சொல்ல முடியாமல் நெளிந்தார் விவசாயி மாரப்பன் தன் மகன் பொன்காசு விடாமல் குடிக்கும் மொடா குடிகாரன் ஆகிவிட்டதில் மிகுந்த கவலையில் இருந்தார் சிறுவயதிலிருந்து தினமும் குடித்தாலும் திருமணமாகி ஒரு குழந்தை வந்த பின்னும் திருந்தாமல் விருந்து நிகழ்ச்சிகளில் உறவினர்கள் கூடியிருக்கும் போதும் கூட தேடி போய் மது குடிப்பதை அனைவரும் ஏற்கவில்லை இப்படி ஒரு குடிகாரனுக்கு என் பொண்ணை கொடுத்து ஏமாந்துட்டேனே விசாரிச்சப்ப ஆறுன்னு சொல்லலையே பாவி மவன் பாட்டம் பூட்டன் கட்டி வைத்த கட்டி சம்பாதிச்சு வச்சுட்டு போன காட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று இப்போ மொத்தமாக அழித்து போட்டு பெத்தவங்களையும் கட்டணவளையும் வீதியில் கொண்டு வந்து நிறுத்திட்டானே கசுமாலா கண்ணீர் வடித்தவாறு உறவினரிடம் தன் மனக்குமுறலை கொட்டினால் பொன்ராசு மனைவி பாக்யாவின் தாய் வடிவுக்கரசி அம்மா வாயை முடிட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா கட்டுனவன் நானே கம்முன்னு இருக்கேன் நீ குடும்ப மானத்தை கப்பல் எத்துற உங்ககிட்ட என்ற புருஷன் குடிக்கிறான் சொத்தை வித்து தொலைக்கிறான்னு எப்போவாச்சும் வந்து அழுதுக்கேனா என்ற விதின்னு கிடச்ச வாழ்க்கையை விடக்கூடாதுன்னு கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு என்ற வௌத்தில் பிறந்த வாரிசை நல்லபடியாக காப்பாற்றணுமேனு நானும் காட்டுக்குள்ளே போய் களை வெட்டி தண்ணி காட்டி மாடு மேய்ச்சி சாணி வலித்து காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கேன் நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வராதான்னு கோயில் கோயிலாக போய் அந்த ஆடினவக்கிட்ட என்ற புருஷனுக்கு ஆயுசம் மட்டும் கெட்டியாக கொடு மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு வேண்டிகிட்டு இருக்கேன் என கூறிய போது பாக்கியாவின் கண்களில் கண்ணீர் கட்டுப்படுத்த முடியாமல் பெருகியது வெளியில் கணவனை விட்டு கொடுக்காமல் பேசினாலும் பிறர் அவரை ஏசுவதைக் கேட்டு தாங்க முடியாமல் மனதில் அழுவாள் அதோடு தன் உறவுகளில் உள்ள சகவயது பெண்களின் கணவன்களின் நடத்தை குடிப்பழக்கம் இல்லாத நிலையை எண்ணி தன் கணவன் அவர்கள் போல் இல்லையே என்று வருந்துவாள் பல பேர் சொல்ல கேட்டு பல ஊர்களுக்கு பல மாநிலங்களுக்கு கூட கடன் வாங்கி கணவனின் காலை பிடித்து கெஞ்சி அழைத்து சென்று குடியை மறக்க மருந்து வாங்கி கொடுத்து பார்த்தாள் அங்கேயே தங்கி சிகிச்சைக்காக ஏற்பாடு செய்தாள் எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை ஒரு முறை ஓரிடத்தில் ஒரு மாதம் அடைத்து வைத்து சிகிச்சையளிக்கும் இடத்தில் சேர்த்து பார்த்தாள் சிகிச்சை முடிந்து வந்தவன் மறுபடியும் மது குடித்ததோடு தன்னை அடிக்கவும் செய்ததைக் கண்டு மிகவும் கவலை கொண்டாள் நெருங்கிய தோழி ஒருமுறை பாக்யாவை பார்க்க வந்தபோது கண்ணீருடன் தன் கதையை சொன்னாள் தோழியோ டைவர்ஸ் பண்ணுமாறு அறிவுரை கூறியதை அவளால் ஏற்க முடியவில்லை கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்னும் பழமொழிக்கேற்ற மனநிலையில் இருந்த பாக்யாவால் அதை ஏற்க முடியவில்லை மனதார கணவனை நேசிக்கவே செய்தாள் எப்பவாவது திருந்துவிட மாட்டாரா என்னும் மனநிலை கொண்ட எதிர்பார்ப்பில் காலத்தை கடத்தினாள் குடிப்பதால் உடல்நலம் கெடுவதோடு பொருளாதார நிலையும் மிகவும் மோசமாகுமென புரிய தோன்றுவதில்லை சில சமயம் வீட்டில் உணவுக்கே பற்றாக்குறை ஏற்பட்டது ஒருநாள் அளவுக்கதிகமாக குடித்துவிட்டு வந்த பொன்காசு உணவு பாத்திரங்களை திறந்து பார்த்தபோது உணவில்லாததால் கோபத்தில் பாத்திரத்தை தூக்கி வீசியதில் மனைவி பாக்யாவின் தலையில் பட்டு மயங்கி சரிந்தவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதும் மருத்துவர் பரிசோதித்து அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தபோது பாக்யா ஒரு வார்த்தை பேசினாள் வீட்டில் வழுக்கி விட்டதால் கீழே விழுந்துட்டேன் அதனால் தலையில் அடிபட்டுருச்சு என்னும் வார்த்தையை திக்கி திணறி சொன்ன பின் அவளது உடலில் உயிர் பிரிந்துவிட்டது தன் இறப்பில் கூட தன் கணவனுக்கு பழி சொல் வந்துவிடக்கூடாது என நினைத்த பாக்யா போன்ற அன்பு மனைவியை குடிகாரக் கணவன்களால் மட்டும் ஏனோ புரிந்து கொள்ள முடிவதில்லை குடி கொடியை கெடுத்துவிட்டது